தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, சத்தியம் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை சொல்லும் என்றதான நிகழ்ச்சியை, வேத ஆராய்ச்சியை கவனித்து கொண்டிருக்கின்றீர்கள். சத்தியத்தை அறிவதும் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுவதும் சத்தியத்திற்கு சாட்சியாக நடப்பதும் புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் சத்தியம் பல்கலைக்கழகமானது இப்படிப்பட்டதான ஆழமான சத்தியங்களை ஜனங்களுக்கு போதித்து, அந்த சத்தியங்களிலே நடந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக முயற்சிகளையும் எடுக்க தூண்டுகிறது. இப்பொழுதோ வேதாமத்திலே சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் வேதத்திலே ஆராயப் போகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனத்திலே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த வசனம் ஏறக்குறைய நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். எழும்பி பிரகாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பிரகாசிக்க முடியுமா? உன் ஒளி வந்தது. அவனுக்குள் வரவேண்டிய ஒளி என்ன? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உதிக்க வேண்டிய கர்த்தருடைய மகிமை என்பது என்ன? ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லியிருக்கின்றார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. எழும்பி பிரகாசி. ஒரு மனிதன் பிரகாசிக்க முடியுமா? இங்கே பிரகாசம் என்பது என்ன விதமான அர்த்தத்திலே சொல்லப்படுகின்றது? வேதாகமத்தை ஆராயும் பொழுது, ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின பொழுது அவனை ஒளியிலே பிரகாசத்திலே படைத்திருக்கிற இரகசியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவன் மீறின பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன போது அந்த பிரகாசமான விட்டு நீங்கினதையும் அவனுக்குள்ளா இருள் வந்ததையும் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், வேதாமத்திலே ஆராய்ந்திருக்கிறோம். ஆகவே ஒரு மனிதன் பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் இயற்கையாகவே அவனை படைத்திருந்தார் என்பதை வேதம் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அந்த பிரகாசம், அந்த ஒளியானது அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன போது ஏற்பட்டது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம். அந்த ஒளியை, அந்த பிரகாசத்தை மனிதனுக்குள் திரும்ப கொண்டு வரும்படியாகத்தான் இயேசு வந்தார், முதலாவது வருகையிலே அவர் வாழ்ந்தார் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படியானால் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க முடியும். இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையிலே
வெளிச்சத்தை கொடுக்க முடியும் என்பதில் சந்தேகமல்ல. வெளிச்சத்திற்கு பிரகாசத்திற்கு அடையாளமாக வேதாபத்திலே ஒரு சில பொருள்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன, ஓமையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் நட்சத்திரம், ஸ்டார்ஸ். ஆதியாகமம் 1:14, 15, 16 வடங்களிலே வாக்கியங்களிலே அங்கு நட்சத்திரமானது பிரகாசிப்பதற்காக, அவைகள் பூமியிலே பிரகாசிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சங்கீதம் 148 பிரகாசிக்கின்ற சகல நட்சத்திரங்களே என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நட்சத்திரங்கள் பிரகாசத்திற்கு அடையாளமாக ஓமையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அஃப்கோர்ஸ், இயற்கையாகவே நட்சத்திரங்களிலே இருக்கிறதான ஒளியானது பிரகாசத்தை கொடுக்கின்றன என்பது அறிவியல் சார்ந்ததான உண்மையாக இருக்கிறது. ஆகவே நமக்குள்ளாக ஒளி கொடுக்க வேண்டிய, பிரகாசிக்க வைக்க வேண்டிய ஒரு நட்சத்திரம் இருப்பதை நாம் வேதாகமத்திலே ஆராயப் போகின்றோம். நட்சத்திரத்தை குறித்த வேத ரகசியங்களை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆராய்ந்து பார்த்தால், உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே நட்சத்திரமானது விழுந்து போன தேவ தூதனாகிய லூசிபரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் புத்தகம் 14:11-12 வசனங்களிலே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நட்சத்திரமே என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நட்சத்திரத்திற்கும் பிரகாசத்திற்கும் ஒரு காலத்திலே பிரகாசித்துக் கொண்டிருந்ததான கேருப்புக்கும் சம்பந்தம் இருப்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அவனுடைய விழுதலுக்கு பின்னதாக தேவன் மனிதனை பிரகாசிக்கிறவனாக உண்டு பண்ணியிருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை மீறின பொழுது அந்த பிரகாசம், அந்த ஒளியானது மனிதனை விட்டு விலகிற்று. பிரகாசமும் ஒளியும் கொடுக்க வேண்டிய மனிதன் அதற்கு பதிலாக என்ன பண்ணினான் என்றால், நட்சத்திரங்களை வணங்க ஆரம்பித்தான், நட்சத்திரங்களை கும்பிட ஆரம்பித்தான். உபாகமம் 4:14 தேவனால் தெளிவான கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. நீல் 4 பார்க்கக்கூடாது, வானங்களில் இருக்கிறதான நட்சத்திரங்களை நீ வணங்கக்கூடாது, தொழுது சேவிக்கக்கூடாது என்று தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் பொழுது அவர்கள் நட்சத்திரங்களை வணங்கினதாக, நட்சத்திரங்களை கும்பிட்டதாக, நட்சத்திரங்களை சுமந்ததாகவும் வசனங்கள் வருகின்றன. அப்போஸ்தலன் நடவடிக்கைகளிலே 7:17 ஸ்தேவான் இஸ்ரவேலரோடு பேசும்போது அவருடைய முற்காலத்தை குறித்து பழைய ஏற்பாட்டை எடுத்து சொல்லும் பொழுது அங்கே 40-45 வசனங்களிலே ஸ்தேவான் சொல்லுகிறார், உங்களுடைய முற்பிதாக்கள், உங்களுடைய ஆதி பெற்றோர்கள் நட்சத்திரமாகிய ரெம்பான் என்னும் சொரூபத்தை சுமந்தார்களே, வணங்கினார்களே. என்ன தெரிய வருகிறது? பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் 4 பார்த்தது மட்டுமல்ல, ரெம்பான் என்ற நட்சத்திர தெய்வத்தையும் வணங்கி வந்திருக்கிறார்கள். நட்சத்திரமாக மனிதன் பிரகாசிப்பதற்கு பதிலாக நட்சத்திரத்தையே வணங்கி வந்ததை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். இதற்கு மாற்றாகத்தான் ஜீவனுள்ள
உண்மையான ஒரு நட்சத்திரம் பூமியிலே தேவனால் அனுப்பப்பட்டது. அவர்தான் நட்சத்திரமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் பிரகாசமுள்ள விடுவெளியாக நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே நமக்காக வந்த, நமக்காக வாழ்ந்த, நமக்காக மரித்த நட்சத்திரம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். ஆகவேதான் அவர் பிறப்பின் போது கூட ஒரு நட்சத்திரமானது அவருடைய பிறப்பை வழிகாட்டினதாக நாம் பார்க்கின்றோம். கவனிக்க வேண்டும், அவர் இறந்ததான பொழுது நட்சத்திரம் சூரியன் வகையெல்லாம் அந்தகாரப்பட்டதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவாகிய உண்மையான நட்சத்திரம் நமக்குள் வர வேண்டும், நமக்குள் வாழ வேண்டும், நமக்குள் பிரகாசிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் எழும்ப முடியும், பிரகாசிக்க முடியும், ஒளி கொடுக்க முடியும். இந்த ரகசியத்தை அப்போஸ்தலர்கள் நன்கு விளங்கி கொண்டபடியினாலேதான் பேதுருவானவர் தன்னுடைய நிருபத்திலே 2 பேதுருவிலே 1:19 குறிப்பிடுகிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடுவெள்ளி நட்சத்திரம் உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். நீங்கள் அந்த வசனத்தை கவனித்திருப்பது அவசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 24:17 சொல்லப்பட்ட, இதோ யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இயேசுவாகிய நட்சத்திரத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று பேதுரு நமக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். ஆகவே முதலாவது இயேசுவாகிய நட்சத்திரம் நம்முடைய இருதயத்தில் உதிக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தில் எழும்ப வேண்டும். இயேசுவாகிய நட்சத்திரத்தை உங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறீர்களா? அன்பானவர்களே யோசித்து பாருங்கள், இயேசுவாகிய நட்சத்திரம் உங்கள் உள்ளத்திலே உங்கள் இருதயத்திலே உதித்து விட்டதா? யோசித்து பாருங்கள். அது மாத்திரம் போதாது, உங்களுடைய ஆத்மாவிலே இயேசுவின் நட்சத்திரம் வருவது மட்டுமல்ல, உங்களுடைய ஆவியிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பிரகாசம் அந்த வெளிச்சம் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டு இயேசுவை பற்றி உங்களுடைய வார்த்தையிலே நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்தும் பொழுது, தானியேல் 12:3 அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலங்களில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று இருக்கிறார். 3 நட்சத்திரத்தை குறித்து பார்க்கும் பொழுது யூதா நிருபத்திலே மார்க்கம் தப்பிய அலைகிற நட்சத்திரங்களைப் போல இருக்க வேண்டாம் என்று இருக்கிறது. அப்படியானால் என்ன? ஒவ்வொரு நட்சத்திரமும் போக வேண்டிய, கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாதை, ஒரு ரன்வே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதையை விட்டு சில சமயம் நட்சத்திரங்கள் விலகி ஓடுவதாக நாம் அறிகிறோம். அதேபோல கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு தேவ ஊழியக்காரர் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே அழைப்பிலே தெரிந்து கொள்ளுதலே தங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும். அதற்கு வசன ஆராய்ச்சி அவசியம், சத்திய வேத ஆராய்ச்சி அவசியம். அப்போதுதான் வசனங்களின்படி தேவன் தங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தையும் திட்டத்தையும் தேவ பிள்ளைகள் நிறைவேற்றும்படியாக அந்த பாதையிலே ஒழுங்காக அவர்கள் நடக்கவும் முடியும், வளரவும் முடியும், கனி கொடுக்கவும் முடியும். இதைத்தான் மார்க்கந்தப்பி அழுகிற நட்சத்திரமாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மாவிலே நட்சத்திரம் வர வேண்டும், ஆவியிலே வார்த்தையிலே நட்சத்திரமாகிய இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை நீதிக்கு உட்படுத்தே பிரகாசிக்க வேண்டும்.
சரீரத்திலே கிரியைகளிலே நாம் வசனங்களிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவிலே ஆவியிலே சரீரத்திலே நட்சத்திரம் வந்திருக்கிறதா? எழும்பி பிரகாசிக்கிறோமா? வெளிச்சம் கொடுக்கின்றோமா? நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து மற்றவர்கள் நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்த முடிகின்றதா? யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் செய்யும் பொழுது நியாயத்தீர்ப்பிலே நமக்கு விடிவெள்ளி நட்சத்திரம் கொடுக்கப்பட போவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:28 கூறுகிறதல்லவா? என்ன சொல்லுகிறது? அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் நான் கொடுப்பேன். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் நமக்கு நித்தியத்திலே காத்திருக்கிறபடியினால் அருமையான தேவ பிள்ளைகளே, எழும்பி பிரகாசியுங்கள். உங்களுடைய ஒளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் வந்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இயேசு உங்கள் மேல் உதித்திருக்கிறார். இருள் போக, மரண இருள் விலக, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். நட்சத்திரத்தின் இரகசியத்தை அறிந்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். அறிந்த சத்தியத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இன்னும் இவ்விதமான நூற்றுக்கணக்கான இரகசியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள சத்தியம் பல்கலைக்கழகம் நடத்துகின்ற வேத ஆராய்ச்சிகளிலே இணையுங்கள், படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். வேதாகமம் முழுவதையும் வார்த்தை வார்த்தையாக முறைப்படி ஆராய உங்களை ஒப்புக்கொடுங்கள். சத்தியம் பல்கலைக்கழகம் அடிப்படையாக 3 விதமான ஆராய்ச்சி படிப்புகளை நடத்துகின்றது. 1, BTH. இந்த BTH என்பது 2 வருடங்கள் வேதாகமத்தை ஆராய்கிற ஒரு பட்ட படிப்பாகும். தியாலஜி அல்ல, தியாலஜி சம்பந்தப்பட்ட இறையியல் கல்வியும் அல்ல. BTH-ஐ முடித்துவிட்டு நான் பாஸ்டர் அல்லது ஊழியர் என்பதையும் அறிவிக்கும்படியாக இவைகள் நடத்தப்படவில்லை. மாறாக புதிய ஏற்பாட்டின்படி ஒவ்வொருவரும், விசுவாசியோ ஊழியக்காரரோ யாராயிருந்தாலும், அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை குறித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு பூமிக்கு வந்ததான நோக்கத்தையும், இனி இயேசு 2வது வருகையிலே வரப்போகிற நோக்கத்தையும், இனி 3வது வருகையிலே அவர் வெளிப்படப் போகிறதான நோக்கத்தையும் திட்டங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றதான நோக்கத்தோடு கூட BTH-லே பட்ட படிப்பிலே 2 வருடங்களிலே இயேசுவின் பிறப்பிலிருந்து, வளர்ப்பிலிருந்து, ஊழியங்களிலிருந்து, அற்புதங்களிலிருந்து, அடையாளங்களிலிருந்து, விடுதலையிலிருந்து, பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து, போதனைகளிலிருந்து, ஓமைகளிலிருந்து, ஓமானங்களிலிருந்து, மரணம் அடக்கம் எனப்படுதல் உயிர்த்தெழுதலிலிருந்து, இப்போது இயேசு பரலோகங்களிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற இரகசியங்களிலிருந்து, இனி எப்படி வருவார் என்பதிலும், உபத்திரவகாலம் மகாபத்திரகாலமும், இன்னும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணமும், அர்மகதோன் யுத்தமும், 1000 வருட அரசாட்சியும், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பும், புத்தகங்கள் திறக்கப்படுகிற இரகசியங்களும், புதிய வானம் புதிய எருசலேம் புதிய பூமியையும் நித்திய வாழ்க்கையையும் இயேசுவோடு கூட நாம் வாழப்போகிறதான மகிமையான ஜீவியத்தையும் குறித்த ஒவ்வொரு சப்ஜெக்டுகளும் 9 விதமான இரகசியங்களை கொண்டவைகள். ஒவ்வொரு இரகசியங்களுக்கும் 3 விதமான ஆதார வசனங்களை கொடுக்கின்றோம். மொத்தத்திலே 270 வேத வாக்கியங்களையும் இரகசியங்களையும் அது சம்பந்தப்பட்டதான வேத பகுதிகளை ஆராயவும் பயிற்சிகளை கொடுக்கின்றோம். இயேசு ஏன்
வந்தார். அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இயேசு ஏன் இனி வரப்போகிறார்? அந்த ஆயத்தம் உங்களிலே அறிந்து வைத்திருக்கிறீர்களா? இயேசுவோடு 1000 வருட அரசாட்சியிலே நீங்கள் வாழ வேண்டுமானால் அதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறீர்களா? இவைகளைத்தான் எங்களுடைய பிடிஎச் கோர்ஸ் ஆனது விளக்கி கொடுக்கின்றது. இதை நேரிலும் நீங்கள் வந்து படிக்கலாம், அல்லது இருக்கிற இடங்களிலே இருந்து கொண்டு தொடர்பு பாடங்கள் மூலமாகவும் இதை நீங்கள் படிக்கலாம். அப்படி என்றால் என்ன? நாங்கள் உங்களுக்கு இந்த நோட்ஸுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த பாடங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அனுப்பி கொடுக்கலாம். இரண்டாவதாக, அவைகள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை ஆடியோ சிடியாக நாங்கள் அனுப்பி கொடுக்கலாம். இவைகளை நீங்கள் பெற்று அந்த ஆடியோ சிடியை பலமுறை நீங்கள் கவனித்து கேட்டு அந்த பாடங்களையும் வசனத்தின் அடிப்படையிலே ஆராய்ச்சி செய்யும் பொழுது 2 வருடங்களிலே 100,000,000 ரகசியங்களை நீங்கள் அறிந்து ஆசீர்வதிக்கப்படுகின்றீர்கள். அது மட்டுமல்ல, பிடிஎச் படிக்கின்றதான அந்த 2 வருடங்களிலே நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களையும் வார்த்தை வார்த்தையாக, வசன வசனமாக, அதிகாரம் அதிகாரமாக 7 முறை 7 times ஆராயத்தக்கதான பயிற்சியையும் நாங்கள் கொடுக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரங்களிலே இருக்கிறதான கீ வேர்டு, கீ வேர்ஸ், கீ மெசேஜ், மைய வார்த்தை, மைய வசனம், மைய செய்தியை கற்றுக்கொள்ளுகிறதான பயிற்சியையும் பக்குவத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். 2 வருடம் முடியும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலே இயேசுவின் 1வது வருகை, 2வது வருகை, 3வது வருகை, அது சம்பந்தப்பட்டதான 100,000,000 நிகழ்வுகள், சம்பவங்களை இருதயத்திலே விளங்கி ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து பின்பற்றத்தக்கதாக இந்த வேத ஆராய்ச்சிகள் உங்களை வழிநடத்துகிறது. நீங்கள் தனியாகவும் இதில் இணைந்து படிக்கலாம், குடும்பமாகவும் படிக்கலாம், அல்லது நீங்கள் இருக்கிறதான பட்டணத்திலே உங்களை சார்ந்த ஒரு சில நண்பர்கள் இணைந்து இப்படிப்பட்டதான ஒரு வேத ஆராய்ச்சி மையத்தை உருவாக்க முன்வருவீர்கள் என்றால் நாங்களே வந்து இந்த வேத ஆராய்ச்சியை நடத்தி கொடுக்க இயலும். அதன் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் தாராளமாக கேட்டு விளக்கங்களை பெற்று வேதத்தை விளங்கிக் கொள்ள முடியும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் வேதம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சொத்து, ஆசீர்வாதம். அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அதை முழுமையாக அறிந்து கொள்கிற உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இதை உங்களுடைய வாழ்க்கையிலே தவற விட்டு விடாதீர்கள் அன்பர்களே. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாகிய எங்களுடைய ஜீவனுள்ள தகப்பனே, கவனித்துக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையானமுடைய பிள்ளையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். மனிதர்கள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியாது என்பதை புதிய ஏற்பாட்டிலே விளங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம், உம்முடைய சத்தியம் உம்முடைய பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆத்துமாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் உம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நட்சத்திரம் வர வேண்டும், இயேசு வர வேண்டும், இயேசுனுடைய சித்தம் வெளிப்பட வேண்டும். அதன் மூலமாக உம்முடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டு உமக்குரிய ஒரு பயபக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை செய்ய வேண்டும். அது நிமித்தம் உடைய பிள்ளையினுடைய வேலை உயர்த்தப்பட வேண்டும். தொழிலோ குடும்பமோ காரியங்களோ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையில் செபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.